ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ஃபீஸ்ட். இன்னைக்கு நான் அமேசான்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அதோட ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அமேசான்லேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஆயில் கேன். இது ஆக்சுவலி ஒரு ப்ரஷ்ஷு வேறு வாங்க. சிலிகான் மெட்டீரியல் மேக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப பார்க்குறதுக்கு இது அப்பியரன்ஸ் வைஸும் ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் மோரோவர் மெயினான ஃபேக்டர் என்னென்னா, நம்ம இட்லி ஐ மீன் சப்பாத்தியெல்லாம் பண்ணும்போது அது மேலே ஆயில் சைடில் ஊற்றாமல் நல்லா அப்படி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான்வெஜ் ஐட்டம்ஸ் பண்ணும்போது எல்லாம் கூட வேஸ்டிங்காக நம்ம பண்ணுவோம்ல, அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்டிங் ப்ரெஷ்னும் சொல்லலாம் இதை. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 249. அண்ட் ஈஸியாகவும் இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் தான் இது. குவாலிட்டி வைஸும் ரொம்பவே நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. ஃபுல்லாக கூட இருக்கும் அந்த ப்ராடக்ட் தான் இது. சிலிகான் ஸ்ட்ரெச்சபிள் லிட், இது சிலிகான் மெட்டீரியலில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த லிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் லிட்ஸு. இது சிலிகான் மெட்டீரியலில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மைக்ரோவேவ் சேஃப் கூட. இது ஆக்சுவலி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் யூசஸ் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு வாட்டர் மேலாம் கட் பண்ணோம்னா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அதில் போட்டு வச்சுருக்கலாம். நம்ம ஹாஃபாக கட் பண்ணி எடுக்கோம், அவ்வளோ பெரிய வாட்டர் கலர் யூஸ்ஃபுல்லாக இல்லை, உள்ளே சாப்பிட மாட்டோம்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணி இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒன்றுமே அது கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி இது வெரைட்டிஸ் ஆஃப் சைசஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெச்சபிள்னால உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் இது இருந்தாலும் உங்களுக்கு வெசலோ இல்லைனா கப்ஸோ கிளாஸோ எனி திங் யூ கேன் கவர் ஈஸிலி. அண்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி சில ப்ராடக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். இது எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸும் நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதில் இந்த ஒரு லிட்டை அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி போட்டுட்டோன்னா பாருங்க, ஸ்மைலியோட இருக்கு பார்த்தீங்களா, கியூட்டா இருக்கு. அண்ட் சேஃபாகவும் இருக்கு. இது லீக் ப்ரூஃப் கூட, கீழே ஒன்றும் சிந்தாது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கூட நீங்க கட் பண்ணீங்கன்னா அதுல கூட நீங்க கவர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ஓபன் பண்ணி வைக்கிறது அது ஒரு ஏதாவது பிளாஸ்டிக்கா எனி திங் அது மாதிரி கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இது ஈஸியான மெட்டீரியல், ஈஸிலி நம்ம இது வாஷும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பவுலில் நான் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி சில உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கர்ட்லாம் செட் பண்ணுற இது பவுல், இதை ஜஸ்ட்டு ஸ்ட்ரெச்சப் பண்ணி அப்புறம் ஸ்ட்ரெச் பண்ண அப்புறமா எடுத்துட்டாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக வாஷ் பண்ணலாம், ரீயூசபிள், சிலிகான் அண்ட் மைக்ரோவேவ் சேஃப் ஆல்சோ. ஃபைனலாக இது ஒரே ஒரு பாயிண்ட் பவுலில் எது இருந்தாலுமே நமக்கு அப்படியே அப்பப்போ லிட்ட போய் தேடிட்டு இருக்க வேண்டாம். பாருங்கள், இது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாஷும் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது டெஃபினட்டாக ஒரு வர்த்தான ப்ராடக்ட் தான் இது. இதெல்லாம் இந்த லிட்டு லீக் ப்ரூஃபா அப்படின்னு செக் பண்ணிடலாம். இந்த லிட்டு லீக் ப்ரூஃபாக செக் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன்
கூட்டவே இல்லைங்க. ரொம்பவே வர்த்தான ஒரு ப்ராடக்ட். எல்லாருமே வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. ஸ்மைலியோட பெரிய பெரிய அந்த நான் சொன்னால இந்த வாட்டர்மெலன்லாம் கட் பண்ணால் அதை வந்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டெஃபினெட்லி வர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இதில் வந்து 6 பீசஸ் அவைலபிளாக இருக்குது, டிஃப்ரெண்ட் சைசஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெச் பண்ண உடனே ஸ்ட்ரெச்சபிள்னால உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் இதை வந்து நம்ம யூஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 279. ஸோ இது டெஃபினட்டாக வர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இதை வந்து வாங்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், உங்களோட ரிவ்யூ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ப்ராடக்ட் எப்படின்னா ஒலாண்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து கம்மியான ரேட் தாங்க, ஜஸ்ட் 55 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு க்ரீன் கலரில் வாங்கியிருக்கேன், எனக்கு பிடிச்ச க்ரீன் கலரில். இது வந்து ஈஸியாக இப்போ நம்ம அரிசி அதெல்லாம் வந்து பல்சஸ் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணும்போது இதில் போட்டு வாஷ் பண்ணால் நமக்கு அப்படி இப்படி இது எடுக்கும்போது வாட்டர் ட்ரெயின் பண்ணும்போது கொட்டிடும். இதில் வந்து இப்படி ஜஸ்ட்டு செரிச்சுட்டா போதும். இங்கே ஹேண்டில் வேறு தந்திருக்காங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி வந்து நம்ம போர் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் ட்ரெயின் ஆகி நமக்கு வந்து அந்த பல்சஸ்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுனாலும் கட் பண்ணி நம்ம இதில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராடக்ட்டு. அண்ட் டெஃபினெட்லி சீப்பான ப்ராடக்ட்டு கூட, சீப் ரேட் தான் இது ஆக்சுவலி. ஸோ இதுவும் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரைஸ் வாஷஸ் வாஷ் பண்ணும்போது கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரைஸ் டால்ஸ் பல்சஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. அதாவது இப்போ கொலண்டில் வந்து க்ரீன் கிராம் கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணி காமிக்கலாம். உங்களுக்கு தண்ணி ஊற்றி க்ளீனாக உங்களுக்கு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவுமே வந்து பல்சஸுமே நமக்கு வெளியே போகும். எப்படி கை வைக்கிறது அதெல்லாம் தேவையே இல்லை, ஈஸியாக வாஷ் பண்ணிடுச்சு. சின்ன கிட்ஸ் கூட ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோக்கான கம்மியான ரேட்டும் கூட. ஸோ இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்குறோன்னா அதுவும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். அதுதான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சீவர். இது வந்து நம்ம ஜல்லடை யூஸ்வலாக வந்து அதை பெருசாக ரவுண்டாக வச்சுட்டு ஜலிச்சுட்டு இது போல், அதுக்கு பதிலாக இது வந்து ஈஸி ஹேண்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல், இதில் வந்து 1/4 கிலோவுக்கு பக்கத்தில் வந்து அவங்களுக்கு அது மாவு வந்து ஈஸியாக ஜலிச்சுக்கலாம். இது வந்து ஃப்ளோர்ஸ் ஐ மீன் ஃப்ளோர் இருக்கிற மாவெல்லாம் ஜலிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மைதா இல்லைன்னா அரிசி மாவு அது மாதிரி ஜலிச்சுக்கலாம், இல்லைன்னா ஐசிங் சுகர் கூட நம்ம வந்து இதில் வந்து இது பண்ணலாம், ஜலிச்சுக்கலாம். அண்ட் மோரோவர் கேக்கிலலாம் அப்ளை பண்ணும்போது கூட அழகாக இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ண போதும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதில் இந்த ஃப்ளோரை போட்டுட்டு அப்புறம் இங்கே இதை பார்க்குறீங்களா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாலே ஈஸியாக உங்களுக்கு வந்து ஜலிச்சுட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் ஈஸிலி வாஷபிள் கூட பார்த்தீங்களா, ரொம்பவே ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குதுங்க இது. அண்ட் இது வந்து ரொம்பவே டியூரபிள். நமக்கு வந்து அந்த ஜல்லடை தனியாக அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் இல்லை வேறு ஏதாவது சைடில் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அண்ட் மொரவா ரஸ்ட் வந்து சம்டைம்ஸ் அதில் படியும். இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறதுனால ரஸ்ட்டு துருவே பிடிக்காது. ஸோ இது வந்து ரொம்பவே வர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இதோட ரேட் வந்து 374. இதோட ரேட் வந்து 374. ஸோ ஐ திங்க் இட் இஸ் டெஃபினெட்லி வர்த் பையிங் திஸ் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து அப்புறம் ஜலிச்சு வந்து காட்டுறாங்க எப்படி ஒர்க் ஆகுது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க, இதை பாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் ஒர்க் ஆகுது. அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு க்ளீன் டு. ஈஸியாக இருக்குது, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இது வர்த்தான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்குறது வந்து ஒரு மோமோ மேக்கர். மோமோஸ்லாம் இப்போலாம் எல்லாருமே வந்து வீட்டில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அதை வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு மோமோ மேக்கர் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து அந்த டோ எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அதை எடுத்துகிட்டு
இந்த பிளேஸில் வச்சுட்டு இப்படி பண்ணிட்டோன்னா அந்த மோமோட ஷேப்பை நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ வந்து மோமோடோ இப்போ இல்லை, இப்போ பண்ணல, அதனால் நான் ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ஒர்த்தா இல்லையா இந்த ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். இதோட ரேட் வந்து 249. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு இதை எப்படி ஒர்க் ஐ மீன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். உங்களுக்கு சில டைம் நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது பெருசாக இருக்கும், அண்ட் வந்து அதை வந்து ஷார்டன் பண்ணும், அதுக்கு நம்ம ஊசி நூல் எடுத்து தைக்கணும், இல்லைனா வந்து டெய்லரிங் இது உங்ககிட்ட கொடுக்கணும், கடையில் கொடுக்கணும், அது மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு புது ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கேன் அமேசானில், அதை ட்ரை பண்ணல அப்படின்னு வாங்கியிருக்கேன். அதோட பேர் ஃப்யூசிங் ஃபேப்ரிக் டேப். இது வந்து இதுதாங்க அந்த ஃப்யூசிங் ஃபேப்ரிக் டேப். அப்படின்னா என்னென்னா இந்த ஒரு டேப் வந்து ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ரெண்டாக தான் வருது, ஏன்னா இதோட ரேட் வந்து 96 ருபீஸ் தான். ஸோ 2 டேப்ஸாக வரும் நம்மக்கிட்ட. இந்த ஃபேப்ரிக் ஃப்யூசிங் டேப் வந்து 100 யார்ட்ஸ் இருக்குது, அண்ட் இது வந்து ஈஸியாக வந்து இதை ஃப்யூஸ் பண்ணிடலாம். அதாவது தைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதை வந்து அந்த ரெண்டு லேயராக அந்த எந்த க்ளாத் இருக்கோ அதை ரெண்டு லேயராக எடுத்துட்டு அது நடுவில் வச்சு நம்ம கொஞ்சம் அந்த பிளேஸை டேம்ப் பண்ணி அண்ட் அயன் பண்ணிட்டோன்னா தைக்கிறதுக்கு பதிலாக அதை அப்படியே டக்குன்னு ஒட்டிக்கிடுங்க. இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒர்த்தா இல்லையா தெரியல, ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்படி இது வச்சுட்டு உங்களுக்கு தெரியுதா ரொம்பவே தின் ஸ்ட்ராண்டாக இருக்குங்க. அது மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் டேம்ப் பண்ண சொல்கிறாங்க. இதை நல்லா டேம்ப் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டேன். இந்த சைடும் நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் பேக் சைடும் வந்து பார்க்கலாம். இது ஒட்டுதான் இல்லையான்னு ஜஸ்ட் ட்ரையல் பேசிஸ் தான். பாருங்க ஒட்டியிருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்குங்க. நல்லா அயன் பண்ண பிளேஸ்லாம் வந்து நல்லாவே ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டிச்சிங் வித்தவுட் நீடில் அண்ட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நான் ஜஸ்ட் ட்ரையாக்காக தான் இது பண்ணியிருக்கேன். இது ப்ராப்பராக வச்சு பண்ணால் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்போதைக்கு பாருங்கள் நான் இது பண்ணிட்டு பார்க்குறேன் பார்த்தீங்களா. இது ஸ்டிச்சான மாதிரியேங்களா. ஸோ இது வந்து நமக்கு எமர்ஜென்சிக்கு கையில் எதுவும் இல்லை அப்படின்னா இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டிச்சிங் டேப் வந்து நிஜமாவே ஒர்த்து தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதுவே வந்து நல்லாவே தான் இருக்குது. இப்போ எங்கே வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்தீங்களா. நல்லா ஸ்டிக்கோன் ஆகிருக்கு. ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சிக்கு தான் நம்ம கையில் சீனோன் இல்லைன்னா இந்த ஒரு ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எதுவுமே அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ இல்லை, அது இம்பார்ட்டாக சொல்லணும்ல. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.